Hello friends, welcome to Fashion Box Office. Hope you all having a fantabulous day. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதுன்னா 7 essential grooming tips for men. So, tip number 1 is always do your fresh haircuts. உங்களுக்கு சீக்கிரமா growth வந்துடும். இல்லை நீங்கள் வந்துட்டு முடி நிறைய வச்சுருந்தாலும் வந்துட்டு ஹேர் கட் இஸ் மஸ்ட். ஸோ 2 to 3 weeks ஒன்ஸ் நீங்கள் ஹேர் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஹேர் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருக்கிறனால நீங்கள் வெளியே போயிட்டு வரனாலையோ இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு அது வந்துட்டு அப்பட்டமாக வெளியே தெரியும். ஸோ அதனால் உங்கள் ஹேர் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க. டெய்லி அந்த ஹேர் வாஷ் பண்ணி க்ளென்ஸ் பண்ணுங்கள். அது போக உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஹேர் கட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் என்ன ஸ்டைல் போனாலும் சில ஸ்டைல்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் ஃபேஸுக்கு சூட் ஆகாது. பட் அவங்க வச்சுருக்காங்க, ஸோ இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு வைக்காதீங்க. உங்கள் ஃபேஸுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி வச்சு பழகுங்க. அதே மாதிரி உங்களோட பியர்ட், நான் வந்துட்டு பியர்ட் லைக் எனக்கு பியர்ட் வச்சால் தான் என் ஃபேஸ் அழகாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நான் இந்த ஷேப்பில் தான் என் பியர்ட் வைக்கணும், ஸோ இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி இவ்வளோ லெவல் தான் நான் வைப்பேன் அப்படிங்கிறவங்க அதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அது க்ரோ ஆனதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் போது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஃபேஸே வந்துட்டு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். டிப் நம்பர் 2. ஸோ செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை யோர் டியோட்ரண்ட் பிஃபோர் த நைட். ஏன் அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் டியோட்ரண்ட் அப்ளை பண்ணணும். நீங்கள் யூஸ்வலாகவே வந்துட்டு மென் வந்து மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் உடனே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வெளியே போக மாட்டாங்க. அவங்க குளிச்சு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் நீங்கள் திடீர்னு வந்து கடைக்கு போகிறீங்க இல்லைன்னா விளையாட போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். அது யூஸ்வலாகவே எல்லா மென்ஸ்க்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். அப்படி ஆகும்போது நீங்கள் காலையில் இருந்துச்சு அப்படியே நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா உங்களோட ஸ்வெட் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக தெரியும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஷவர் பண்ணிவிட்டு உங்களோட டியோட்ரண்ட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப அழகாகவே இருக்கும் அண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளக் யுவர் ஐப்ரோஸ். ஸோ இது கொஞ்சம் கேர்லியாக இருக்கும், பட் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு உங்களோட ஐப்ரோஸை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிப்ரோ. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ப்ளக் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், பட் நீங்கள் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே எக்ஸஸாக இருக்கிற ப்ரோஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட கண் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சலூன் போனாலுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டிங்கும் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கேட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு 2 weeks ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஐப்ரோஸ் ப்ளக் பண்ணி உங்கள் கண்ணை ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ டிப் நம்பர் 4 இஸ் நெவர் எவர் பாப் யுவர் சிஸ்ட். ஆமாம், ஸோ பசங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்ன சின்ன ஆக்னி இருக்கும் ஆர் பிம்பிள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபேஸ் ஆயிலியாக அவங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். அவங்களுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும்னு நினச்சிட்டு அதை வந்து பாப் பண்ணி அது யூஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்களா இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பார்ட்டி போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இடம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற எல்லா இடமுமே டேமேஜ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பியர்ட் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு தெரிகிற இடமே இந்த கொஞ்சம் சின் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதை பார்க்க கசிந்தமாக இருக்குதுன்னு நீங்கள் அதை பாப் பண்ணிடுவீங்க. அது வெளியே வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா இடமுமே ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி அக்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா வந்துட்டு பாப் பண்ணி அதை உடைக்காதீங்க. அதுக்கு வந்துட்டு சில ரெமெடிஸ்லாம் இருக்குது அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்க்ரப் ஆர் உங்களோட ஹோம் ரெமெடிஸ் எதுனாலும் பண்ணுங்கள். பண்ணி அதை ரிமூவ் பண்ணுங்கள். நம்பர் 5 என்ன பார்த்தீங்கன்னா, அப்ளை யோர் பர்ஃப்யூம் ஆர் சென்ட். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சென்ட் யூஸ் பண்ணுங்கள். டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் மென் நிறையா வெளியே அலையிறதுனால ஆர் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்வெட் ஆகுறதுனால ஸ்வெட் ஸ்மெல் அப்படியே தெரியும். ஸோ வெளியே மற்றவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்வெட் ஸ்மெல் வந்து ரொம்ப அக்வர்டாக தெரியறதுனால உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஆட்டில் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த சென்ட் போட்டிங்கன்னா எல்லா கேர்ள்ஸும் உங்கள் பின்னாடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, பட் ஸ்டில் யூ ஹாவ் டு யூஸ் யுவர் கரெக்ட் சென்ட். நீங்கள் நல்ல ப்ராண்டே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது உங்களை இன்னும் அழகாக ப்ரெசென்ட் பண்ணும். உங்கள் கூட ட்ராவல் ஆகிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கூலான ஒரு ஃபீல் கிடைக்கும்.
நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் ஷவர். ஸோ மென் யூஸ்வலாக வெளியே போகிறனால அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து பாடி டயர்ட் ஆகிடும், அது போக லேசினஸ் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம் மென்க்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 days இன் அ வீக் வந்துட்டு நீங்கள் நல்லா சுடுதண்ணி வச்சு குளிங்க, ஆர் நீங்கள் வந்துட்டு டெய்லியுமே சுடுதண்ணி வச்சு குளிக்கிறதுனாலும் ஓகே. பட் இல்லை, நான் கோல்டு வாட்டர் தான் வந்துட்டு கோல்டு வாட்டரில் மட்டும்தான் நான் குளிப்பேன், நான் வந்துட்டு வார்ம் வாட்டரில் குளிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு 2 days ஆர் 3 days வந்துட்டு ஒன்ஸ் இன் வீக் நீங்கள் வந்துட்டு சுடுநீர் குளிங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட டர்ட் எல்லாம் போகும், அது போக உங்களுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், உங்களுக்கு கை கால் வலி இருந்தாலும் வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு புறப்பட்டு போகும்போது கொஞ்சம் ஆக்டிவாக போவீங்க. லாஸ்ட் டிப், 7th tip என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ளீன் யோர் நெயில்ஸ் அண்ட் க்ளீன் யோர் ஃபிங்கர்ஸ். நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நகம் அதிகமாக விளக்க மாட்டீங்க, பட் ஸ்டில் சில பேர் வந்துட்டு நகம் நிறையா வச்சுருப்பீங்க, ஸோ அதில் போய் அழுக்கு சேர்ந்துடும். அண்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு நெயில் பாலிஷ் அடித்து மறைச்சிருவாங்க, பட் மென் வந்து நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியும் பார்க்குறவங்களுக்காகட்டும். நீங்கள் அதிகமாக பேசும்போது ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது என்னென்னா வந்துட்டு பசங்களுக்கு வந்து கை. ஸோ அவங்க கை ஆட்டி ஆட்டி பேசும்போது அது அப்படி தெரிஞ்சதுன்னா ரொம்ப டைரெக்டாக கண் அதில் போய் பார்த்துரும் அண்ட் நீங்கள் ரொம்ப வந்துட்டு எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துடுவாங்க. உங்களோட நெயில்ஸ் க்ளீனாக கட் பண்ணி ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் அப்பப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் அண்ட் மசாஜ் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்கனாலும் பெடிக்யூரோட மெடிக்யூர் பண்ணுறீங்கனாலும் தட் இஸ் யோர் விஷ். பட் மேக் ஷுர் உங்களோட டோஸ் அண்ட் டிப்ஸ் வந்துட்டு உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ் வந்துட்டு எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க, ஹெல்தியாக வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் த 7 tips அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரியும், இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் தெரியும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். பட் இது கண்டிப்பாக உங்களை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களை ஒரு நல்ல ஒரு க்ரூம் பண்ணும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. இது போல் நிறைய நீங்கள் வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். அண்டில் தென் சீ யூ, டாடா, பை பை. See you around. Love you.